Pengen. Halo kan semuanya. Oh, dia. Demi siapa tu mainggal ya? Saya belum demi siapa tu mainggal ya. Saya lambat. Apa belum demi siapa kita mati? Hendak pakai pemula demi siapa kerja tu? Answer no. Hey. Answer no. Answer no. Answer no. Siandra. Si. Video tu, tu portal tu mana pada mana isi. Hekka under jaga orang lagi. Hah? Ah, mas. Hati ni. Tak lagi. Si? Wanakam, Unggal Minaman. Ah, ini ke bandi kita ramai. Enna baka boram na. Ini ke bandi, Unggal ke bandi kita. Ainda ande tirmana nal. Ah, aduh dah. எல்லா வருஷமே நாங்கள் திருமண நாள் வந்து கொஞ்சம் ஓரளவு கொண்டாடுவோம். வீட்டில் பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்கும். எல்லா வருஷமே எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் எங்கள் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கும். இந்த வருஷம் அந்த ஆசீர்வாதம் கிடையாது. காரணம் என்ன, அம்மா இறந்துட்டாங்க, அதனால் அந்த ஆசீர்வாதம் இல்லை. அப்படி இன்றைக்கி வந்துக்கிட்டு கண்டிப்பாக நிறையா நண்பர்கள் எங்களை எல்லாருமே வாழ்த்தணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசை. நிறைய பெரியவங்கள்லாம் நம்ம சேனலில் பார்ப்பாங்க, எல்லாருடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலே ஒரு ஆசையில் தான் இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்கிறோம். பாருங்கள், செஸ் கிளீன் ஏதாவது சொல்லி சொல்லி ஏதாவது பேசு. எங்களுக்கு இன்றைக்கி 5வது திருமண நாள். இன்றைக்கி எல்லாரோடையும் வாழ்த்துக்களும் எங்களுக்கு கிடைக்கணும். ஏதோ பள்ளிக்கூடத்து பிள்ளைக்கு பாடம் ஒப்பிச்சு கொடுத்த மாதிரி. சியான்றம்மா நீங்கள் சொல்லுங்கதா, அம்மா அப்பாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இவ்வளோதான் வாழ்த்துக்கள் சொல்லுவீங்களாக்கு, செம்ம வாழ்த்துக்களை இருக்குது. எல்லாரும் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே நிறைய பேர் வந்துக்கிட்டு கேட்டீங்க, ஆனால் நீங்கள் வந்துக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் லவ் மேரேஜா அப்படின்னு. அப்புறம் நிறைய பேர் உங்கள் ஒய்ஃபையும் காமிங்க வீடியோவில் அப்படின்னு. இதுக்கு முன்னையும் என்னுடைய திருமண நாள் 4வது திருமண நாளில் ரெண்டு பேர் வந்திருப்போம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வர்றோம், வீடியோவில் காமிக்கிறோம். வந்துக்கிட்டு சமையல் வீடியோ பண்ணும்போது செஸ்கிலின் குரலையெல்லாம் கேட்பாங்க, கேட்டுட்டு உங்கள் ஒய்ஃபை வீடியோவில் காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆனால் உங்களுடைய மேரேஜ் வந்துக்கிட்டு தலைநேரவி லவ் மேரேஜா இல்லை வீட்டில் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டாங்க. நாங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம். வீட்டில் அம்மா பார்த்த பொண்ணு தான் செஸ் கிளீன். எப்போ பார்த்தோன்னா 2015 வந்துக்கிட்டு என்னமோ ஜனவரி 15வது வந்துக்கிட்டு எங்கள் அம்மா, என் தம்பி மற்றும் எல்லாருமே வந்துக்கிட்டு பார்க்க போயிட்டாங்க. எங்கள் அக்கா எல்லாருமே செஸ் கிளீனை பார்க்க போயிட்டாங்க. பார்க்காத ஒரே ஒரு ஆள்னா எப்படின்னா பொண்ணை பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறக்காடி பார்க்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தூக்கி நீ தூக்கி 15வது வந்துக்கிட்டு எங்கள் அம்மா, என் தம்பி, எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன் எல்லாருமே போய் பார்த்துட்டாங்க. அன்றைக்கி வந்துக்கிட்டு தான் ஐ படம் ரிலீஸு, அதனால் நான் படத்துக்கு போகிறேன், பார்க்க மாட்டேன், இன்னொரு நாள் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் படத்தை போய் போந்த நாள் ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துக்கிட்டு 17வது நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் எங்கள் அம்மா, என் தம்பி எல்லாருமே பார்த்துட்டு பொண்ணு நல்லா இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீ மட்டும் பிடிச்சி பார்த்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா நாங்கள் இது பண்ணிடுவோம், பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட நானும் என் ஃப்ரெண்டு குட்வின்னு சொல்லி ரெண்டு பேர் மட்டும் நாங்கள் போகிறோம். போய் அங்கே போய் பார்க்க போனோம். பார்க்க போனால் மேடம் வந்தாங்க. என்ன ட்ரெஸ் போட்டு சுடிதார் உடுத்திட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கலர் சுடிதார் சொல்றது தெரியல. அதோட என்ன ரெட் அண்ட் ஒயிட் க்ரீனு ரெட் இது ரெண்டும் உடுத்திட்டு வந்திருந்தான். அந்த கலரில் வந்து சுடிதார் உடுத்தி போட்டு வந்தாங்க. அப்போ நான் உள்ளே வரும்போது அப்படி எனக்கு கிராஸ் பண்ணி அப்படி எதுக்கு உட்காரும்போது பார்த்தேன் லைட்டாக. அதுக்கப்புறம் என்னால் நிமிந்து பார்க்க முடியல, ஏன்னா எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவம், அதனால நான் நிமிந்து பார்க்கவே இல்லை. கடைசியில் என்னென்னா எல்லாம்
காப்பி டீ எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு, டீ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதோட நான் அதோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்போ நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிட்டோம். போகவும் நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கேன், டே நான் பொண்ணை பார்க்கவே இல்லை, பொண்ணு பிடிச்சிருக்கானு என் ஃப்ரெண்டுன்ட்டு கேட்கான். ஆனால் நான் சொன்னேன், பொண்ணை பார்க்கவே இல்லையடா, எப்பட்றா எனக்கு தெரிலடா, ஒன்றுமே புரிய மாட்டேக்கடா அப்படின்னு நான் சொன்னேன். அதோட என் ஃப்ரெண்டு சொன்னான், அதெல்லாம் நல்லா இருக்காங்கடா, குடும்ப நல்ல கோம்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் நான் எனக்கு மனசுக்குள்ள குழப்பம், நம்ம முகத்தையே பார்க்கல, இன்னும் நம்ம காலம் முழுவதும் வாழ போகிறவங்க எப்படி இருப்பாங்க, நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்கிறது எதுவுமே குழப்பமாக இருந்துச்சு. அதோட போய் ஒரு நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு 5 நிமிஷம் இருக்காது, அப்புறம் இவங்க தங்கச்சி வந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி என்ன எங்கள் அக்காவை பிடிச்சிருக்கா பிடிக்கல எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வாட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட எனக்கு என்ன சொல்லணுமே தெரியலை, ஏன்னா நான் பார்க்கவே இல்லை, எனக்கு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் தம்பி, எங்கள் அக்கா எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது. அப்போது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். அதோடய ஃப்ரெண்டுக்குமே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அவனுமே, ஆனால் நான் மட்டும் சரியாக பார்க்காதனால எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. அதோட நான் ஒன்றே ஒன்று மட்டும் அவங்க தங்கச்சிட்டு கேட்டேன், உங்கள் அக்காவுக்கு என்னை பிடிச்சிருக்குதா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அவங்கள அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதோடைய நான் நினச்சேன், நம்மளையும் ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வேணான்னு சொல்லிடக்கூடாதா, உடனே வைக்க சொல்லியிருந்தேன்னு சொல்லிட்டு நானும் வைக்க சொல்லிட்டேன். இதுதான் அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணும்போது, நிச்சயம்னா மோதிரம் மாற்றுவாங்க எங்களில், அந்த அப்போ வந்துக்கிட்டு நான் அவங்க முகத்தை தெளிவாக பார்த்தேன். ஃபஸ்ட்டு டைம் என்னை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சது காரணம் அது காரணம் சொல்லியே அதான் அந்த புருவத்தில் மயங்கிட்டேன். ஒரு பக்கம் புருவம் முடியல, எல்லாரும் புருவ முடிய பார்த்த அளவுக்கு மயங்குவாங்க. நல்லா ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க. ஓ அப்படியா, இந்த மீசையை பார்த்து மைங்களையா, அப்போ மீசையே வைக்க மாட்டேன், அந்த பார்க்க போகும்போதெல்லாம் மீசையே கிடையாது. இப்போ தான் மீசை நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னனால மீசை வச்சுருக்கிறேன். இதுதான் எங்களுக்கு நாங்கள் முத முத சந்திச்சு. அதுக்கப்புறம் நிச்சயம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 6 மாதம் வர ஃபோன்லாம் பேசினோம். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சோம். 5 வருஷம் நல்லா லைஃப் நல்லா போய்கிட்டுருக்கு. எங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. மெயினாக சந்தேகம் சொல்கிறது இதுவரைக்கும் வந்தது கிடையாது. அந்த ஒரு விஷயந்தான் எங்களுக்கு பிரச்சனையே வராதுக்கு காரணம். 2 அழகான பெண் குழந்தை கடவுள் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். ஹாய், நான் உங்கள் சரக்கு கப்பல் கிளார்க் பேசுகிறேன். முதல்ல கிங்ஸ்டன் உங்கள் மீனவன் அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இந்த திருமண நாளில் அவங்க சும்மா விட போகிறதில்ல, அந்த தம்பதிகளுக்குண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு ஃபன் க்வெஸ்சன்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு கண்டெஸ்ட் மாதிரி நடத்த போகிறோம். ரெண்டு பேருக்கும் சேம் செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்டு ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு சேமாக பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு ஃபன்னியாக ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ சரக்கு கப்பலில் அந்த முழு வீடியோவும் வரும், அதில் நீங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.